வெல்கம் டு சந்திர மேக்ஸ். திஸ் இஸ் ஹானஸ்ட் ராஜ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்டரி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்ட் 20 பார்க்க போறோம். சோ இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, சோ இதுக்கு முன்னாடி 19 பார்ட் வந்து நம்ம சந்திர மேக்ஸ் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். அந்த 19 பார்ட்டையும் பார்த்துட்டு இந்த 20வது பார்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. வித்வுட் எனி டிலே இந்த பார்ட்டோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தலாமா? இன் இந்தியா இன்டர் ரிலிஜியன் மேரேஜ் ஆர் பர்ஃபார்ம்டு அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இந்த சட்டத்தின் கீழ் மதங்களுக்கு இடையிலான அந்த திருமணங்கள் வந்து நடத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ எந்த சட்டத்தின் கீழே வந்து மதங்களுக்கு இடையில, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதங்களுக்கு இடையிலான அந்த திருமணங்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த சட்டம் அப்படின்னா, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டத்தின் மூலம் தான் வந்து மதங்களுக்கு இடையிலான அந்த திருமணங்கள் செய்யப்படுகின்றன. ஓகே, சோ இத பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா வந்து இந்த சிறப்பு திருமண சட்டத்தின் விதி வந்து 1954. சோ சிறப்பு திருமண சட்டம் 1954 படி திருமணம் செய்யப்படுகின்ற அனைத்து திருமணங்களுமே வந்து ஒரு சிவில் ஒப்பந்தமா கருதப்படுது. ஓகேவா, இது வந்து ஒரு சிவில் ஒப்பந்தமா கருதப்படுது. ஸோ இந்த இந்த திருமணங்கள்ல வந்து திருமணத்துக்கு ஏதாவது சடங்கு இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த சடங்குமே வந்து இந்த சிறப்பு திருமணத்திற்கு தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல இருக்கிற மேரேஜ் ரெஜிஸ்டர்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பதிவாளர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஃபார்ம்ல வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இன்னாருக்கு இன்னாருக்கு கல்யாணம் பண்ணதுன்னு அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த அறிவிப்பை யார் பண்ணுவாங்க? அந்தந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் மேரேஜ் ரெஜிஸ்டர் அதை பண்ணுவாங்க. ஓகேவா, நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 1954 தான் சிறப்பு திருமண சட்டம். ஓகேவா, சோ இந்த சிவில் நடைமுறை சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1908. சிவில் நடைமுறை சட்டம் 1908 படி இந்தியாவில இருக்கிற சிவில் நடவடிக்கைகளுடைய அந்த நிர்வாகம் தொடர்பான நடைமுறை சட்டம் தான் இந்த சிவில் நடைமுறை சட்டம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த சிவில் நீதித்துறை சிவில் நீதிமன்றங்களுடைய நடைமுறை தொடர்பான அந்த சட்டங்களை ஒருங்கிணைச்சு அதை அமன் பண்றதுக்கான ஒரு சட்டமா இது கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதை திருத்துறதுக்கான ஒரு சட்டம் தான் இந்த சிவில் நடைமுறை சட்டம் அப்படிங்கிறது. பாத்துங்க, 1908. ஓகேவா, சிறப்பு திருமண சட்டம் அப்படிங்கிறது 1954. ஓகேவா, சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், த கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா ஸ்டார்டட் இன் த லேட் 1960s இன் டேஷ். சோ என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் பசுமை புரட்சி வந்து 1960களின் பிற்பகுதியில வந்து எந்த மாநிலத்தில் தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்கோம் அப்படின்னா, பஞ்சாப் மாநிலத்துல தொடங்கியிருக்கோம். ஓகேவா, சோ இந்தியாவில வந்து பசுமை புரட்சி 1960களின் பிற்பகுதியில வந்து பஞ்சாப் மாநிலத்துல தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரீன் ரெவல்யூஷனை பத்தி எங்கேயாவது ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னா, அந்த கொஸ்டினை வந்து கண்டிப்பா விட்டக்கூடாது. இந்த வீடியோ நான் போடும்போது ஆக்சுவலி 20வது பார்ட் இது. ஸோ இந்த 20வது பார்ட்லயே நம்ம கிரீன் ரெவல்யூஷனை பத்தி A to Z பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ அது எங்க தோன்றியது, எங்க மறைந்தது, எந்த வருஷம் தோன்றியது, யார் வந்து நேஷனல் ஃபாதர், இந்தியாவில ஃபாதர், இந்தியாவில எத்தனை ரெவல்யூஷன் இருக்கு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, அவங்களுக்கு ஃபாதரும் பார்த்தாச்சு, அது வருஷமும் பார்த்தாச்சு, அந்த ரெவல்யூஷன்ல என்ன அதிகமா உற்பத்தி பண்ணாங்கிற எல்லா டீட்டெயிலும் A to Z பார்த்தோம். ஓகேவா, ஸோ கிரீன் ரெவல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த குவெஸ்டனை பத்தி சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஆக்சுவலா வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கறதே வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு உணவு பற்றாக்குறையை வந்து தீர்க்கறதுக்கான ஒரு ஒரு தேசத்தோட ஒரு என்ன சொல்றது ஒரு பயணம் தான் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. இந்தியாவில பசுமை புரட்சி வந்து 1960களின் இறுதியில தான் தொடங்கினுச்சு. அது எந்த மாநிலத்தில் அப்படின்னா, பஞ்சாப்ல தான் முதன் முதல்ல தொடங்கினாங்க. சோ இந்த காலகட்டத்துல வந்து இந்தியா வந்து விவசாய நடைமுறைகள்ல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலியமா கண்டாங்க. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலியமா கண்டாங்க. இந்தியா ஃபுல்லமா எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, 1965 வருஷத்துல வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஒரு மரபியல் நிபுணருடன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மரபியல் நிபுணர் யாரு அப்படின்னா, MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா, சோ இவர் தான் வந்து இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாரு? MS சுவாமிநாதன். இவருடைய ஆலோசனையின் பேர்ல தான் வந்து 1965 இந்தியா முழுவதுமா வந்து இத தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா,
பஞ்சாபோட கேபிட்டல் எதுங்க? பஞ்சாபோட கேபிட்டல் வந்து சண்டிகர். சோ பஞ்சாப்ல வந்து இப்ப யாரு சிஎம்மா இருக்காங்க அப்படின்னா பகவத் மான் அப்படிங்கிறவர் தான் இப்போ சிஎம்மா இருக்கிறாரு. சோ அங்க யாரு வந்து கவர்னரா இருக்காங்க அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித் அப்படிங்கிறவர் தான் பஞ்சாப்ல கவர்னரா இருக்காரு. ஓகே, அடுத்து மகாராஷ்டிரா. சோ மகாராஷ்டிராவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய கேபிட்டல் வந்து மும்பை. மகாராஷ்டிராவில யாரு சிஎம்மா இருக்காங்க அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே. ஓகேவா, ஏக்நாத் ஷிண்டே தான் மகாராஷ்டிராவில சிஎம்மா இருக்கிறாங்க. அங்க யாரு கவர்னரா இருக்காங்க அப்படின்னா ரமேஷ் பயாஸ் அப்படிங்கிறவரு கவர்னரா இருக்காரு. ஓகேவா, அடுத்து உத்தரகண்ட். உத்தரகண்டோட கேபிட்டல் என்ன அப்படின்னா டேராடூன். சோ இங்க யாரு சிஎம்மா இருக்காங்க அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர் வந்து உத்தரகாண்ட்ல சிஎம்மா இருக்கிறாரு. கவர்னரா யாரு இருப்பாங்கன்னா குர்மித் சிங். கவர்னரா யாரு இருப்பாங்க? குர்மித் சிங். ஆந்திர பிரதேசம், ஆந்திர பிரதேசத்துல யாரு சிஎம்மா இருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிங்கிறவர் தான் ஆந்திர பிரதேசத்துல வந்து சிஎம்மா இருக்காங்க. யாரு அங்க கவர்னரா இருப்பாங்க அப்படின்னா அப்துல் நசீர் அப்படிங்கிறவர் தான் கவர்னரா இருப்பாரு. சோ இந்த ஆந்திர பிரதேசோடைய கேபிட்டல் வந்து அமராவதி. ஓகேவா, சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த இண்டஸ்ட்ரி டெவலப்டு அர்பன் சென்டர்ஸ் யூஸ்வலி சரௌண்டட் பை. என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழில்துறையில வந்து வளர்ந்த நகர்ப்புற மையங்கள் பொதுவாக எதனால் சூழப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிருக்காங்க. சோ எதனால் சூழப்பட்டிருக்கோம் அப்படின்னா விவசாய மற்றும் கிராமப்புற உட்பகுதி. ஓகேவா, சோ தொழில்துறையில வந்து வளர்ந்த நகர்ப்புற மையங்கள் பொதுவாக விவசாய கிராமப்புற உட்பகுதிய சூழப்பட்டு இருக்கும். ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய விவசாய கிராமப்புற உட்பகுதியால சூழப்பட்ட தொழில்துறையில வளர்ந்த நகர மையங்கள் வந்து சில தொழில் மையங்கள் வந்து என்ன சொன்ன உருவானுச்சு. இந்த தொழிற்சாலைகள்லாம் வந்து அதோட இருப்பிடத்தை தீர்மானிக்கிறதுக்காக ஒரு கீ டெசிஷன், அதாவது கீ டெசிஷன் அப்படின்னா ஒரு ஓபனிங், அதாவது ஓபனிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியா இருக்கிற இடமும் வில்லேஜ் பக்கத்துல, அதாவது விவசாய கிராமப்புற உட்பகுதியில ஆரம்பிச்சாதான் வந்து இது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குங்கிறத நம்புறாங்க. சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன், வாட் இஸ் த டேர்ம் யூஸ்ட் ஃபார் பீப்புள் ஹூ ரெகுலர்லி மூவிங் அண்ட் அவுட் ஆஃப் பாவர்ட்டி லைன். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு உள் இல்லனா வறுமை கோட்டிற்கு வெளியே செல்லும் மக்களுக்கு பயன்படுத்துகின்ற அந்த சொல் என்ன சொல் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு உள்ளும் வெளியையும் செல்கின்ற அந்த மக்களுக்கு பயன்படுத்துகின்ற சொல்லு வந்து கர்னிங் புவர், அதாவது ஏழையாக மாறுதல் அப்படிங்கிற அந்த சொல்லுதான் வந்து தொடர்ந்து வறுமை கோட்டுக்கு உள்ளும் தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு வெளியையும் செல்கின்ற மக்களுக்கு பயன்படுத்துகின்ற சொல். ஓகேவா, சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் பாக்கலாமா? சோ ஆக்சுவலா வந்து ஏழையாக மாறுதல் கர்னிங் புவர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது இந்த கர்னிங் புவர் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வறுமையில் இருந்து வெளியேறவங்களதான் வந்து இந்த கர்னிங் புவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களுக்கு எக்ஸாம்பிளா யார் யார் சொல்லுவாங்க அப்படின்னா சிறு விவசாயிகள் அப்படி இல்லைன்னா பருவகால தொழிலாளர்கள். சீசனுக்கு மட்டும் வேலை செய்வாங்கல்ல அவங்க பருவகால தொழிலாளர்கள். ஓகேவா, சோ ஆப்ஷன்ல இருக்க அக்கேஷனலி புவர். அக்கேஷனலி புவர் அப்படின்னா வந்து எப்போதாவது ஏழைகள், அதாவது பெரும்பாலான பணக்காரர்களாக இருக்கிறவங்க வந்து சில சமயம் துரதிருஷ்டவசமா வந்து என்ன பண்ணுவாங்க ஏழையா மாறுவாங்கல்ல அவங்கதான் வந்து அக்கேஷனலி புவர். ஓகேவா, சோ அடுத்து வந்து யூஸ்வலி புவர். ஆக்சுவலா பொதுவாக ஏழைகள் அப்படின்னா இந்த யூஸ்வல் புவர் வந்து சில சமயங்கள்ல வந்து கொஞ்சம் அதிகமா பணம் வச்சிருப்பாங்க, சில சமயங்கள்ல அவங்க பணம் இருக்கவே இருக்காது. சோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து பொதுவான புவர், அதாவது யூஸ்வலி புவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களுக்கு எடுத்துக்காட்ட யார சொல்லலாம்னா நம்ம கூலி தொழிலாளர்கள் தான். இவங்க சாதாரண வேலையாட்கள் தான், பொதுவான ஏழைகள். அவங்கள்ட்ட சில சமயங்கள்ல வந்து கொஞ்சம் பணம் இருக்கும், ஒரு சீசன்ல நல்ல வேலை வந்துச்சு அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள் வந்து யூஸ்வலி புவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. சோ ஏழைகளோட எண்ணிக்கையை வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு வச்சுக்கிட்டு ரேஷியோ பண்ணும் போது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து தலை எண்ணிக்கை விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ரேஷியோ எப்படி சொல்லுவாங்க, தலை எண்ணிக்கை விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது இது எல்லாத்தையும் கணக்கெடுக்கிற அமைச்சகமான இந்த புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தோட அறிக்கையின்படி ஜனவரி 7, 2020 அன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதுல வந்து ஒரு நபருடைய தனிநபர் வருமானம் வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்னா டெல்லி, சிக்கிம், கோவா. சோ இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு அடுத்த அதிகமா இருக்கிற மாநிலம் வந்து கோவா மாநிலம் தான். இப்ப பீகார்ல தனிநபர் வருமானம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பீகார்ல தனிநபருடைய வருமானம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோவாவில ஒரு தனிநபருடைய வருமானம் வந்து இந்தியாவின் சராசரியை விட
3.01% வந்து அதிகமா இருக்கு. ஏழ்மையான பீகாரை விட இந்த கோவா வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 7.18% வந்து அதிகமா இருக்கு. யாரை விட? பீகாரை விட. பீகார் தான் ரொம்ப கம்மியா, அவங்கள விட 7.18% வந்து ஒரு தனிநபருடைய வருமானம் வந்து கோவாவில அதிகமா இருக்கு. ஸோ நோட் பண்ணிங்க, இதெல்லாம் முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் 5th question, the dash allocates rank and portfolios to the minister in the states. So enna solranga appadina, so yaar vandu maanilangalla irukkira andha amachargalukku padavigal mattum avargal ilakkava vandu odukkranga appdi illa ketirukanga. So yaar odukkranga appadina chief minister da, yaare mudhalamachar da vandu maanilangalla irukkira amachargalukku padavigal mattum ilakkava odukkraru. Okay, ஸோ இதை பத்தி சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கிங்க. ஆக்சுவலா வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிற அந்த அமைச்சர்களுக்கு எல்லாம் வந்து இலாக்காக்கள் பிளஸ் அவர்களுக்கான பதவிகளை ஒதுக்குறது யாரு அப்படின்னா பிரதமர் பரிந்துரையின் பேரிலும் ஜனாதிபதி தான் வந்து அவர்களை நியமிப்பார். ஓகேவா? ஆனா பரிந்துரைக்கிறது யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் பரிந்துரைப்பாரு, ஆனா பதவியில நியமனம் பண்றது வந்து ஜனாதிபதி. ஓகேவா? ஆக்சுவலா இந்திய குடியரசுத் தலைவர், அதாவது சொன்ன இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னா வந்து இவர் தான் வந்து நாட்டோட தலைவர் பிளஸ் நாட்டோட முதல் குடிமகனா கண்டறியப்படுகின்றவர் தான் நம்மளுடைய பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு. இது இவருடைய போஸ்டிங் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அவருடைய போஸ்டிங் எப்படி சொல்லுவாங்க? ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங்னு இவருடைய போஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ ஒரிஜினலா வந்து இந்தியாவில அதிக அதிகாரம் படைத்த பதவி வந்து பிஎம் தான், பிரைம் மினிஸ்டருக்கு தான் வந்து அதிக அளவு வந்து அதிகாரம் இருக்கு. ஓகேவா? சோ குடியரசுத் தலைவர் போஸ்டிங்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங், குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு வந்து 35 வயசு அவருக்கு ஆயிருக்கணும், அவர் வந்து ஒரு இந்திய பிரஜையா இருக்கணும். இது மட்டும் இல்ல, இவருக்கு எத்தனை வருஷம் போஸ்டிங் அப்படின்னா 5 வருஷம். சோ இவருடைய பதவி காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். ஓகேவா? சோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் எத்தனை வருஷம் பதவி காலம் அப்படின்னா 6 ஆண்டுகள். ஓகேவா? இதான் நோட் பண்ணிக்கிங்க. சோ அதே மாதிரி பிஎம் பிரைம் மினிஸ்டருக்குமே வந்து 5 வருஷம் தான், பிரைம் மினிஸ்டருக்கும் 5 வருடம் தான். ஓகே? குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு வந்து 35 வயசு இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வந்து அவர் வந்து 30 வயசா கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போறோம், 30 வயசா கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போறோம். ஏதாவது ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 25 வயசு இருந்தா போறோம். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், ஐடென்டிஃபை எ ட்ரஃப் பிளானட் ஃப்ரம் த ஃபாலோயிங் லிஸ்ட். சோ என்ன சொல்றாங்கன்னா பின்வரும் பட்டியலில் இருந்து ஒரு புள்ள கோல் அதை நீங்க வந்து அடையாளம் காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே ஆப்ஷன்ல இருக்கிற இந்த கோள்கள்ல எது வந்து புள்ள கோள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ எந்த கோள் வந்து புள்ள கோள் அப்படின்னா புளூட்டோ தான். இந்த கோள் புளூட்டோ தான் வந்து புள்ள கோளா கருதப்படுது. ஸோ இதை ஏன் புள்ள கோள்னு சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து 2006 வந்து இந்த புள்ள கோள்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2006 முன்னாடி வந்து இந்த புளூட்டோவும் வந்து 9 கோள்கள்ல ஒரு கோளா இருந்துச்சு. 2006 சர்வதேச வானிய அந்த ஒன்றியத்தால வந்து இந்த குள்ள கோள்கள்லாம் வந்து வகைப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேவா? எந்த வருஷம்னு கேட்பாங்க, அந்த வருஷத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த புளூட்டோ அப்படிங்கிற இந்த கோள் வந்து 1930 தான் இத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இத எப்போ கோள்கள் அப்படிங்கிற அந்தஸ்துல இருந்து பிரிச்சு புள்ள கோளா மாற்றினாங்க அப்படின்னா 2006 புள்ள கோளாக மாற்றிய வருஷம் எழுதிங்க. ஆக்சுவலா இந்த கோளுக்குள்ள நிறைய பனி பிளஸ் பாறைகளால் ஆனதுதான் இந்த புளூட்டோ அப்படிங்கிற கோள். இது வந்து நம்மளுடைய நிலவு இருக்குல்ல, சோ நம்மளுடைய நிலவை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்றாங்க. இந்த புளூட்டோவோட 1/6 மாஸ் இருக்குமா, நிறை இருக்குமா, அளவுல எப்படி இருக்கும் அப்படின்னா அளவுல வந்து 1/3 இருக்கும், 3/1. ஓகேவா? சோ நிலவை கம்பேர் பண்ணா 1/6 மாஸ் இருக்கும், அளவுல அதோடைய சைஸ்ல வந்து 3/1 இருக்கும். ஓகேவா? சோ ஆப்ஷன்ல இருக்கிற இந்த மெர்க்குரியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த மெர்க்குரி வந்து சூரிய குடும்பத்திலே இருக்கிற ஒரு மிகச்சிறிய கோள் அப்படின்னா இந்த கோள் தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ மிகச்சிறிய கோள் வந்து இந்த புதன் அப்படிங்கிற இந்த மெர்க்குரி தான். சோ இது வந்து சூரியனை சுற்று வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குமா அப்படின்னா 87.97 நாட்கள்ல வந்து சூரியனை சுத்தி வந்துருமா. ஆக்சுவலா இது வந்து கடவுளின் தூதரான ரோமானிய தெய்வமான மெர்க்குரி பெயரால இந்த கோளை அழைக்கிறார். ஓகேவா? சோ இந்த கோளை வந்து ரோமானிய தெய்வமான மெர்க்குரியின் பெயரால அழைக்கிறாங்க. ஓகேவா? அதனாலதான் இத
மெர்க்குரின் கருதப்படுது, ரோமானிய கடவுளின் பெயர். ஓகேவா? சோ இந்த நெப்டியூன் கோளை பத்தி சொல்லலாம் அப்படின்னா, இந்த நெப்டியூன் வந்து ரோமானிய புராணங்களின்படி ரோமானிய கடவுள், அதாவது கடலின் கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது தான் இந்த நெப்டியூன் அப்படிங்கிறது. கடலின் கடவுள் ரோமானிய. ஓகேவா? சோ இந்த கோள்களுக்கு எல்லாமே வந்து ரோமானிய அவர்களுடைய அந்த புராணங்களின், ரோமானிய புராணங்களின்படி தான் ஒவ்வொரு கோளுக்குமே அப்போ பேர் வச்சிருக்காங்க. மெர்க்குரி வந்து நான் அப்படி சொன்னேன், 87.97 நாட்கள்ல வந்து சூரியனை சுற்றி வரும். இத ரவுண்ட் ஃபிகரா கேட்டாங்கன்னா 88 நாட்கள்ல சூரியனை சுத்தி வரும். ஓகேவா? சோ இப்ப ஏன்ஷியன் டைம்ல இருந்த அந்த ரோமானிய கடவுள்கள்ல வந்து வேகமா, அதாவது ஸ்பீடா செயல்படுகின்ற அந்த கடவுளுக்கு வந்து மெர்க்குரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஓகேவா? ஸ்பீடா செயல்படுகின்ற அந்த கடவுள்களுக்கு வந்து, வேகமான அந்த கடவுள்களுக்கு வந்து இந்த மெர்க்குரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அழைச்சிருக்காங்க. அடுத்து செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்க? சிவப்பு கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோள்களுக்கு உள்ளார வந்து இருக்கிற அந்த மண்ணுகள்ல வந்து அதிக அளவு வந்து இரும்பு தாதுகள், அதிக அளவு இரும்பு தாதுகள் இருக்கு. அது வந்து என்ன பண்ணுது, ஆக்சிடென்ட் அடைஞ்சு அது துருப்பிடிச்சு அந்த மண்ணும் வந்து எப்படி சிகப்பு கலர்ல தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால வளிமண்டலம் ஃபுல்லா, அது ஃபுல்லாவே வந்து சிவப்பு நிறமா காட்சியளிக்குது. இது ஒரு கொஸ்டினாவே வரும், எதன் காரணமாக செவ்வாய் வந்து சிவப்பு நிறத்துல இருக்குன்னு கேட்பாங்க, இரும்பு தாதுவின் காரணமாக. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், Dash fundamental duties are listed in article Dash of Part 4A the Indian Constitution. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை அடிப்படை கடமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 வந்து எந்த ஆர்டிகல், அதாவது எந்த சரத்தின், எந்த சரத்தில் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு, அதை வந்து எந்த ஆர்டிகல்ல பட்டியலிட்டிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அடிப்படை கடமைகள் எத்தனை இருக்குது அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடிப்படை கடமைகள் வந்து 11 இருக்கு. ஓகேவா? அது வந்து பார்ட் 4A அந்த அடிப்படை கடமைகளை கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஓகேவா? எந்த சரத்து, அதாவது எந்த ஆர்டிகல் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ பத்தி பேசுது அப்படின்னா 51A 11 அடிப்படை கடமை. ஓகேவா? ஆனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ கொண்டு வரும்போது 10 அடிப்படை கடமைகள் தான் கொண்டு வந்தார். ஓகேவா? அதற்கு பிறகு சீர்திருத்தம் செய்யப்பட்டு இந்த 11th அடிப்படை கடமைய கொண்டு வந்தாங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 1976, இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோல நிறைய சொல்லியிருப்போம். 1976 42nd சட்ட திருத்தத்தின் மூலமா வந்து இந்த அடிப்படை கடமையை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ யாரு எந்த கமிட்டியின் பரிந்துரையின் பேர்ல இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஸ்வரன்சிங் கமிட்டியின் பரிந்துரையினால இந்த அடிப்படை கடமையை கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா சொன்ன கொண்டு வரும்போது 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு தடவை எடிஷன் பண்ணியிருப்பாங்க. அது எத்தனையாவது சீர்திருத்தம் அப்படின்னா, 86th சட்ட சீர்திருத்தத்துக்கு அப்புறமா வந்து 2002 தான் 11 அடிப்படை கடமைகளா மாறுச்சு. ஓகேவா? சோ இந்த வருஷங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சோ அந்த டைம்ல வந்து யார் வந்து ரூல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சோ இந்த 1976 வந்து இந்திரா காந்தி தலைமையிலான அரசாங்கம் தான் வந்து நடந்திருக்கும். அவர்கள் தலைமையிலான அந்த அரசாங்கத்துக்கு கீழே தான் வந்து இந்த அடிப்படை கடமைகள் வந்து வந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த டைம்ல தான் வந்து இந்திரா காந்தி அந்த தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த அரசாங்கத்தால வந்து நேஷனல் எமர்ஜென்சிய அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வருஷமுமே வந்து 1996 வருஷம் தான். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், 2020 சம்மர் பாராலிம்பிக்ஸ் வாஸ் ஹோஸ்டட் பை டேஷ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2020 கோடைக்கால பாராலிம்பிக்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த பிளேஸ்ல நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த பிளேஸ்ல நடந்திருக்கும் அப்படின்னா, 2020 கோடைக்கால பாராலிம்பிக்ஸ் வந்து ஜப்பான்ல நடந்திருக்கும். எங்க? ஜப்பான்ல நடந்திருக்கும். ஓகே, சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த 2020 நடந்த இந்த பாராலிம்பிக்ஸோட வின்னர் யாரு அப்படின்னா, சைனா தான். 2020 சம்மர் பாராலிம்பிக்ஸ்ல பதக்கப்பட்டியல் முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா, சீனா தான். சோ எவ்வளவு பதக்கங்களை பெற்றிருப்பாங்கன்னா, 207 பதக்கங்களை பெற்று முதலிடத்துல இருப்பாங்க. அப்போ செகண்ட் பிளேஸ் யாரு அப்படின்னா, பிரிட்டன். ஓகேவா? சோ பிரிட்டன், அவங்க பிரிட்டன் தான் வந்து செகண்ட் பிளேஸ், 124 பதக்கங்களை வென்று செகண்ட் பிளேஸ். சோ மூன்றாவது பிளேஸ் வந்து யாரு அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்ஏ. ஓகேவா? அவங்க தான் வந்து 104 பதக்கங்களை பெற்று தேர்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இந்தியா வந்து 5 தங்கம், 8 வெள்ளி,
6 வெண்கல பதக்கம். ஓகேவா, மொத்தம் வந்து இதுல எத்தனை பதக்கங்களை வென்றிருக்கும் அப்படின்னா, 2020 நடந்த இந்த சம்மர் பாராலிம்பிக்ஸ் அந்த கேம்ஸ்ல வந்து 19 பதக்கங்களை வென்றிருப்பாங்க. எத்தனை பதக்கம்? 19 பதக்கம். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து நாடுகள் கூத்தாங்கன்னா அதோட கேபிட்டல்ஸ் பாத்துக்கங்க. இந்த ஜப்பானோட கேபிட்டல்ஸ் என்ன அப்படின்னா டோக்கியோ, டோக்கியோ. இந்த கொரியாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா, இந்த கொரியாவோட கேபிட்டல் வந்து சியோ. ரஷ்யாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட கேபிட்டல் வந்து மாஸ்கோ. ரஷ்யாவோட கேபிட்டல் என்ன? மாஸ்கோ. பிரான்ஸோட கேபிட்டல் என்ன அப்படின்னா, பிரான்ஸோட கேபிட்டல் வந்து பாரிஸ். பிரான்ஸோட கேபிட்டல் என்ன? பாரிஸ். ஓகேவா, சோ அடுத்த குவஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 9th குவஸ்டின். சோ ஆக்சுவலா இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸி குவஸ்டின். ஒவ்வொரு குவஸ்டின் பேப்பருக்குமே வந்து ஒரு ஒரு ஈஸி குவஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி இது ஒரு ஈஸி குவஸ்டின். The term LBW is related to which sport? So, என்ன சொல்றாங்க அப்படின்னா, LBW அப்படிங்கிற அந்த சொல் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ நிறைய பேருக்கு வந்து இந்த குவஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சோ கிரிக்கெட், கிரிக்கெட் போட்டியுடன் தொடர்புடைய ஒரு சொல்லு தான் வந்து இந்த LBW அப்படின்னு சொல்லுவாங்க. சோ LBW-ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, லெக் பிஃபோர் விக்கெட். ஓகேவா, லெக் பிஃபோர் விக்கெட் அப்படிங்கிறது தான் LBW அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து கிரிக்கெட் தெரியாதவங்களை சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ பேட்ஸ்மேன் விளாண்டுட்டு இருக்காரு அப்படின்னா, ஸ்டெம்புக்கு நேராக போடப்படுகின்ற அந்த பால் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்புக்கு நேராக போடப்படுகின்ற அந்த பால் வந்து உங்க உடம்புல எங்கேயாவது தடுத்தீங்க அப்படின்னா, பேட்ஸ்மேனுடைய அந்த உடம்புல எங்கேயாவது பட்டுது அப்படி பட்டு நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்னா அதை டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பந்தை நீங்க ஸ்டம்ப்ல படாம தடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா ஸ்டம்புக்கு வரத முட்டிலேயோ தடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து LBW அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேவா, சோ அடுத்த குவஸ்டின் வரலாமா? ஓகேவா, சோ நெக்ஸ்ட் 10th குவஸ்டின். தி பர்சன் ஆர் என்டிட்டி ரைட்டிங் தி செக் இஸ் நோன் அஸ் தி பேயர் ஆர் டேஷ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, காசோலை எழுதுகின்ற நபர் அப்படி இல்லைன்னா காசோலை எழுதுகின்ற அந்த நிறுவனம் வந்து பணம் செலுத்தப்படுபவரா இருக்கிறாரு அப்படி இல்லைன்னா அவரை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரை வந்து டிராவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரை வந்து எப்படி சொல்லுவாங்க? டிராவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ காசோலை எழுதும் நபர் அப்படின்னா அந்த காசோலை கொடுக்கின்ற அந்த நிறுவனம் பணம் செலுத்துபவர் வந்து டிராவர், தமிழ்ல வந்து பணம் செலுத்துபவர் அப்படின்னு சொல்லி அவரை அடையாளப்படுத்துவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த செக்கை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ஒரு செக்கா கன்சிடர் பண்ணிக்கிங்க, ஏதோ ஒரு பேங்கோட செக். இந்த பேங்கோட அந்த செக்ல வந்து சோ இந்த சைட்ல டேட்டு சைனு சோ இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இப்ப பணம் செலுத்துபவர் அது ஒரு தனிப்பட்ட நபரா கூட இருக்கலாம். ஓகேவா, ஏதோ ஒரு வங்கியில அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஒரு தனிப்பட்ட நபரோ அப்படி இல்லைன்னா ஒரு நிறுவனமோ வந்து பணம் செலுத்துது. ஓகேவா, சோ யாருக்கு வேணா செலுத்தணும். ஓகேவா, சோ பணம் செலுத்துபவர்கள் தான் வந்து டிராவர் இல்லைன்னா வந்து பணம் செலுத்துபவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த பணத்தை பெறுகிறார்கள் பணம் வந்து யாருக்கு எழுதப்படுது, அவங்கதான் வந்து டிராவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரு? அவங்கதான் டிராவி அப்படின்னு சொல்லி இங்க டிராவர். ஓகேவா, 1539 வந்து இந்த சௌசா போர் வந்து நடந்திருக்கும். எந்த தேதி எந்த மாசம் ஞாபகம் வச்சுருங்க? ஜூன் மாசம் 26 தேதி 1539 வருஷம் நடந்திருக்கும். இந்த டேட்டா எக்ஸாக்டா கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க. சோ இது மட்டும் இல்ல, இந்த ஷெர்கான் இவருடைய பேர் வந்து ஷெர்ஷா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணதும் இந்த போருக்கு அப்புறம் தான். ஓகேவா, ஷெர்ஷா அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணிக்கிட்டதும் இந்த போருக்கு அப்புறம் தான். ஓகே, இது மட்டும் இல்லாம இந்த போருக்கு அப்புறம் தான் வந்து இவரு தன்னுடைய பெயர் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அச்சிட உத்தரவிட்டிருப்பதும் வந்து இந்த போருக்கு அப்புறம் தான். ஓகேவா, சோ ஹுமாயூன் மொத்தம் எத்தனை போர் நடத்திருப்பாரு அப்படின்னா, ஹுமாயூன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான போர்களை நடத்திருப்பாரு. அது எந்தெந்த வருஷம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ ஹுமாயூன் வந்து தேவ்ரா அப்படிங்கிற ஒரு போர் நடத்திருப்பாரு, தேவ்ரா அப்படிங்கிற போர் நடத்திருப்பாரு. எந்த வருஷத்துல அப்படின்னா, சோ 1531 வருஷத்துல தேவ்ரா போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடத்திருப்பாரு. இதுக்கப்புறம் நடந்ததுதான் சௌசா போர், அது 1539. சோ இதுக்கப்புறம் வந்து 1940 கன்னோசி போர், இது எப்படி சொல்லுவாங்க, பில்கிராம் போர். பில்கிராம் பகுதியில நடந்ததுனால இத பில்கிராம் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இவருடைய 3rd போர். ஓகேவா, சோ 4th போர் என்ன அப்படின்னா சிர்ஹிந்த் போர். 4th போர் என்ன? சிர்ஹிந்த் போர். சோ இந்த சிர்ஹிந்த் போர் எந்த வருஷம் நடந்திருக்கும்னா 1555. ஓகேவா, சோ இந்த போர்லதான் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை மீட்டெடுத்திருப்பார், தன்னுடைய ராஜ்யத்தை மீட்டெடுத்தல். ஓகேவா, அவர் வரத்துக்குள்ள ஷெர்ஷா இறந்து போயிருப்பாரு. ஷெர்ஷாவுடைய பசங்க தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. வந்து
இந்த செர்கன் போர், அதாவது 1555 தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்திருப்பாரு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் எ ப்ரொவின்சியல் கேபிட்டல் அண்டர் த ரூல் ஆஃப் அசோகா. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின் வருவன பற்றில அசோகரின் ஆட்சியின் கீழ் மாகாண தலைநகராக இருந்தது எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ எது எது வந்து அசோகரின் ஆட்சியின் கீழ மாகாண தலைநகரா இருந்துச்சு அப்படின்னா, தக்சிலா மற்றும் உஜ்ஜயினி. தக்சிலா மற்றும் உஜ்ஜயினி தான் வந்து அசோகர் ஆட்சியின் கீழ வந்து மாகாண தலைநகரா இருந்துச்சு. இப்போ போத் 1+2 வந்து சரிதான், ஓகேவா, ரெண்டுமே தான் வந்து அசோகருடைய மாகாண தலைநகரா இருந்துச்சு. ஓகேவா, சோ இதை பத்தி சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அதையும் பக்கத்துல நோட் பண்ணிக்கங்க. சோ இந்த மௌரிய பேரரசுடைய தலைநகர், ஓகேவா, சோ மௌரிய பேரரசை 4 பிரிச்சாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மௌரிய பேரரசுல முதல் பகுதி வந்து வடமேற்கு இந்தியாவா இருக்கிற இந்த தக்சசீலா தான். ஓகேவா, சோ இந்த தக்சீலா தான் வந்து தக்சீலா எல்லாம் வந்து தக்சசீலா அப்படின்னா சொல்லுவாங்க, தக்சசீலா. இது வந்து வடமேற்கு இந்தியா, சோ இது ஒரு பகுதி. சோ அடுத்து வந்து தென் இந்தியாவில இருக்க சுவர்ணகிரி, அடுத்து வந்து தென் இந்தியாவில இருக்க ஸ்வர்ணகிரி. சோ நெக்ஸ்ட் கிழக்குல வந்து, கிழக்கு பகுதியில வந்து தோஷாலி அப்படிங்கிற பகுதி. அதுக்கப்புறம் மேற்கு இந்தியாவில இருக்கிற உஜ்ஜயின். ஓகேவா, சோ மௌரிய பேரரசை இப்படி 4 பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, வடக்கு பகுதியில வந்து தக்சசீலா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தக்சீலா தான் வந்து வட மாகாணத்துக்கான தலைநகர். அடுத்து தென் மாகாணத்துக்கான தலைநகர் வந்து சுவர்ணகிரி. ஓகேவா, கிழக்கு மாகாணத்துக்கான தலைநகர் எது அப்படின்னா அது தோஷாலி. ஓகேவா, சோ மேற்கு பகுதிகளுக்கு வந்து இந்த உஜ்ஜயின். இப்படி 4 தன்னுடைய மாகாணத்தை பிரிச்சாங்க. இவருடைய தலைநகரும் இதுதான். சோ இந்த நாளை ஞாபகம் வச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, தெற்கு தலைநகரா இருக்கிற இந்த சுவர்ணகிரி இருக்குல்ல, இது வந்து தட்சிண பாதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சோ இதை வந்து வேற எப்படி அழைப்பாங்கன்னா, தட்சிண பாதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேவா, சோ அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா? சோ நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், Who has been appointed as the 16th Attorney General of India in September 2022? So, என்ன சொல்றாங்க அப்படின்னா, September 2022 இந்தியாவின் 16th அட்டார்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் குவஸ்டின். சோ 2022 16th, ஓகேவா, 16th அட்டார்னி ஜெனரலா வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஆர் வெங்கடரமணி அப்படிங்கிறவர் தான் 16th அட்டார்னி ஜெனரலா இருந்திருப்பாரு. ஓகேவா, இவரை பத்தி சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா வந்து இந்த வெங்கடரமணி அப்படிங்கிறவர் வந்து இப்பவும் வந்து இவர் தான் வந்து அட்டார்னி ஜெனரலா இருக்கிறாரு. இப்ப எப்போ அப்பாயின்ட் ஆயிருப்பாரு, September 2022 அப்பாயின்ட் ஆனாரு. இவருக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, இவருக்கு முன்னாடி வந்து இந்த வேணுகோபால் அப்படிங்கிறவர் தான் இருந்திருப்பார். ஓகேவா, சோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி அட்டார்னி ஜெனரலா இருந்தது. ஓகேவா, கோட்டையன் காடான் கோட் வேணுகோபால், வேணுகோபால். ஓகேவா, இந்த அட்டார்னி ஜெனரல் பத்தி வர்றதுனால தலைமை வழக்கறிஞர், அதாவது இந்த அட்டார்னி ஜெனரல் இருக்காருல, இந்த தலைமை வழக்கறிஞருக்கான அரசியலமைப்பு என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தலைமை வழக்கறிஞருக்கான அரசியலமைப்புல வந்து 76th ஆர்டிக்கல், ஓகேவா, 76th சரத்து வந்து இந்த அட்டார்னி ஜெனரலை பத்தி சொல்லுது, அட்டார்னி ஜெனரலை பத்தி சொல்லுது. ஓகேவா, இவர் இந்த அட்டார்னி ஜெனரல் வந்து இந்திய அரசோட தலைமை சட்ட ஆலோசகரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தலைமை வழக்கறிஞர், அதாவது அனைத்து சட்ட விஷயங்கள்லயுமே வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து இவரு ஒரு யோசனை சொல்லலாம். ஓகேவா, சில ஆலோசனைகளை கொடுக்கலாம். உச்ச நீதிமன்றத்துல வந்து இந்திய அரசு சார்பா இந்திய தலைமை வழக்கறிஞரும் ஆஜராகி வாதாடுவாரு. இந்திய தலைமை வழக்கறிஞரும் ஆஜராகி வாதாடுவாரு. ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா? சோ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், ஹூ வாஸ் த பிரசிடென்சியல் கேண்டிடேட் ஆஃப் இந்தியா பை ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இன் June 2022? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, June 2022 சோ யார் வந்து எதிர்கட்சிகளின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னா, யஷ்வந்த் சின்ஹா. இந்த யஷ்வந்த் சின்ஹா அப்படிங்கிறவர் தான் 2022 ஜூன் மாசம் நடந்த அந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல எதிர்கட்சியினரால வந்து சொல்லுது நிறுத்தப்பட்ட வேட்பாளரா யஷ்வந்த் சின்ஹா இருந்தாரு. ஓகேவா, சோ ஆளுங்கட்சியினரால யார் நிறுத்தப்பட்டிருப்பாங்கன்னா, திரௌபதி முர்மு அவர்கள் தான். சோ இவர்கள் தான் வந்து இந்திய குடியரசுத் தலைவர், இவர் தான் வந்து இந்தியாவுடைய தற்போதைய குடியரசுத் தலைவர். ஓகேவா, சோ அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா? சோ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் கவர்ன்ஸ் த இன்டர்நேஷனல் ட்ரேட். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்வரும் அமைப்புகளில் எந்த அமைப்பு வந்து சர்வதேச வர்த்தகத்தை வந்து நிர்வகிக்குது அப்படின்னு கேட்டுக்காங்க.
எந்த அமைப்பு அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் வந்து சர்வதேச வர்த்தகத்தை நிர்வகிக்குது. ஓகேவா, உலக வர்த்தக அமைப்பு தான் சர்வதேச வர்த்தகத்தை நியமிக்குது. ஓகே, ஸோ இந்த WTO அதாவது இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக விதிகளை கையாளும் ஒரே உலகளாவிய சர்வதேச அமைப்பு வந்து இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான். ஓகேவா, ஸோ இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து யாரால வந்து நடத்தப்படுது அப்படின்னா, ஆக்சுவலா இதனுடைய உறுப்பு நாடுகளால், இது உறுப்பினராக இருக்காங்கல்ல, இந்த உறுப்பினர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. எல்லா முக்கியமான அந்த முடிவுகளும் ஒட்டுமொத்த உறுப்பினர்களால எடுக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாம வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து சர்வதேச வர்த்தகத்தை வந்து இது வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறதும் அதை வந்து எளிதாக்குறதும், அதாவது ரெண்டு கவர்மெண்ட் ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து ஒழுங்குபடுத்துறது வந்து இது இந்த அமைப்போட முக்கிய வேலை. இது மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள், இந்த ஐக்கிய யூஎன் சொல்றல அந்த யுனைடெட் நேஷன் நாடுகள் அந்த அமைப்புல ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பயனுள்ள ஒத்துழைப்புடன் சர்வதேச வர்த்தகத்தை வந்து நிர்வகிக்கின்ற விதியை வந்து கொண்டு வரத்துக்கும் அதை திருத்துறதுக்கும் அதை செயல்முறைப்படுத்துறதுக்கும் இந்த யூஎன் அதாவது இந்த யூஎன் யுனைடெட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை பயன்படுத்திக்கிட்டு. ஓகேவா, இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஹெட்குவார்டர்ஸ் வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஜெனிவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஓகேவா, இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1995 தான் வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 16th க்வெஸ்சன், எ ஸ்பெசிபிக் பிளேஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் இன் தி ஃபுட் செயின் இஸ் கால்ட் அஸ் டேஷ். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, உணவு சங்கிலியில ஒரு உயிரினம் குறிப்பிட்ட இடம் டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. சோ என்ன வேணா அழைக்கப்படுகிறது அப்படின்னா ட்ரோபிக், ட்ரோபிக் நிலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த ட்ரோபிக் நிலைனா என்ன அப்படின்னா, உணவு சங்கிலியில வந்து ஒரு உயிரினத்தோட நிலை வந்து இந்த ட்ரோபிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. ஆக்சுவலா உயிரினத்தோட நிலை அதாவது இந்த ட்ரோபிக் லெவல்ல சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா முதன்மை உற்பத்தியாளர்களுக்கு வந்து வேல்யூ 1 அப்படின்னா, கடற்பால் பாலூட்டிகள் இந்த மனுஷனர்களுக்கு எல்லாம் வந்து 5 வரைக்கும் அதோடைய மதிப்பு அதோட வேல்யூ வந்து போகும். இதுதான் வந்து இந்த ட்ரோபிக் லெவல் அப்படிங்கிறது. இது வந்து கன்சியூம் பண்ற அந்த நுகர்வோருடைய அளவை தீர்மானிக்கும் முறை அது மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா அந்த அதோடைய இறை இருக்குல்ல, அந்த இறையோட சராசரியான அந்த அளவை சேர்க்கிறது தான் வந்து இந்த ட்ரோபிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேவா, சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 17th க்வெஸ்சன், டேஷ் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் எத்தனோயிக் ஆசிட். என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேஷ் என்பது எத்தனோயிக் அமிலத்தின் வேதியியல் சூத்திரம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ எது வந்து எத்தனோயிக் அமிலத்தின் வேதியியல் சூத்திரம் அப்படின்னா, CH3COOH, CH3COOH அப்படிங்கிறது தான் வந்து எத்தனோயிக் அமிலத்தின் கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேவா, இது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கார்பாக்சிலிக் அமிலத்தோட அந்த அந்த குரூப்புக்கு சொந்தமானதுதான் வந்து இந்த CH3COOH அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த எத்தனோயிக் அமிலம் அப்படிங்கிறது. இதை வந்து வேற எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்க, அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, சோ ஸ்லைட்லி ஹெவியர் தென் வாட்டர் வித் டென்சிட்டி. ஓகேவா, அதோட அடர்த்தி லெவல கம்பேர் பண்ணும் போது தண்ணியை விட கொஞ்சம் அடர்த்தி அதிகம். எவ்வளவு அடர்த்தி அதிகம், 1.05 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா, இப்போ இந்த அஸ்டிக் அமிலத்துல இருந்து எப்படி வந்து வினிகர் உருவாகுது அப்படின்னா, 5-8% வந்து தண்ணீர்ல நீர்த்தப்படும் போது வினிகர் வந்து கிடைக்கலாம். ஓகேவா, 5-8% தண்ணீர்ல நீர்க்கும் போது வினிகராக கிடைக்கும். அஸ்டிக் அமிலத்துடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து 290 கெல்வின். ஓகேவா, அதோட மெல்டிங் பாயிண்ட் என்ன, 290 கெல்வின் தான் அதோடைய மெல்டிங் பாயிண்ட். வந்து இது வந்து பாதி ரூம் டெம்பரேச்சர்லயே சில டைம்ல மெல்டிங் ஆயிடும். அதனால இத பனிப்பாறை அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வேற எப்படி சொல்லுவாங்க, பனிப்பாறை அசிட்டிக் அமிலம். ஓகேவா, எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அடுத்த ஆப்ஷன்ல இருக்கிற CH2OH அப்படின்றதுல இதோடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா, மெத்தனால் அப்படி இல்லைன்னா மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட கெமிக்கல் நேம் என்ன, மெத்தனால் அப்படி இல்லைன்னா மீத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்க CH3OH, இந்த CH3OH அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை வந்து கார்பினால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மீத்தல் ஆல்கஹால், இல்லைன்னா உட் ஆல்கஹால், அப்புறம் உட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து உட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கார்பினால் இல்லைன்னா உட் ஸ்பிரிட். சோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா,
சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? சோ அடுத்து 18th க்வெஸ்சன், மகர் சங்கராந்தி மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் உத்ராயணா அண்ட் செலிபிரேட்டட் ஆன் டேஷ். சோ என்ன சொல்றாங்கன்னா, மகர சங்கராந்தி வந்து உத்ராயணத்தின் தொடக்கத்தை குறிக்குது. இது எந்த நாள் என்று கொண்டாடப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. இது எந்த நாள் என்று கொண்டாடப்படுது அப்படின்னா, ஜனவரி 14th வந்து மகர சங்கராந்தி உத்ராயணத்தின் தொடக்கத்தை குறிக்குது. சோ அந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது வந்து ஜனவரி 14th கொண்டாடப்படுது. ஓகே, சோ இதை பத்தி சில நியூஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது வந்து மகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளவு பேர் இருக்கு, மகர விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சங்கராந்தின்னு மட்டும் சொல்லுவாங்க, அப்படியும் இல்லைன்னா உத்தராயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மூணு பேர் இருக்கு இந்த ஃபெஸ்டிவல். ஓகேவா? சோ இந்த பண்டிகை வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து 14th வந்து நடத்தப்படும். இப்போ லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பண்டிகை வந்து லீப் இயர்ல கொண்டாடப்படுது அப்படின்னா, ஜனவரி 15th செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜனவரி 15th செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா இந்த டைம்ல வந்து சூரியன் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுறதா கூட ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த டைம்ல வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுறத கூட சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது வந்து ஒரு அறுவடை திருவிழாதான். இது எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது வந்து, சோ இந்த மகர சங்கராந்தி அப்படி இல்லைன்னா இந்த சங்கராந்தி அப்படிங்கிற இந்த அறுவடை திருநாள் வந்து எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் கொண்டாடப்படுது அப்படின்னா, தமிழ்நாடு நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், ஒடிசா, மணிப்பூர், மகாராஷ்டிரம், அப்புறம் மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கோவா, என்ன பேர் மட்டும் வேற கிடையாது. ஓகேவா? உத்தரயான் அப்படிங்கிற பேர்ல வந்து எந்தெந்த மாநிலங்களை கொண்டாடுவாங்க அப்படின்னா, உத்தரயான் அப்படிங்கிற பேர்ல குஜராத், ராஜஸ்தான். ஓகேவா? இந்த மாநிலங்கள்ல உத்தரயான்னே கொண்டாடுறாங்க. ஓகேவா? லோரி அப்படிங்கிற பேர்ல வந்து இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் இந்த மாநிலங்கள்லாம் வந்து லோரி அப்படின்னு சொல்லி இந்த ஃபெஸ்டிவலை சொல்றாங்க. கேரளாவில் இருக்கிற அந்த சபரிமலையில மகர ஜோதியா வந்து இத இந்த திருநாவை கொண்டாடுறாங்க. இது வந்து இந்தியாவில மட்டும் செலிப்ரேட் பண்ணப்படுவது இல்ல, நம்ம இந்திய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ற இந்த நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தோட அந்த தாக்கம் இருக்கிற நாடுகளான இந்த இந்தோனேஷியா, தாய்லாந்து, லாவோஸ், நேபாளம், மியான்மர், ஸ்ரீலங்கா, சோ இந்த நாடுகளிலும் கூட இந்த மகர சங்கராந்திய செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 19th க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் டைப் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் ஜார்கண்ட். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்வரும் எந்த நடன வகை வந்து ஜார்கண்டுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேவா? டேலன்ஸ் இருக்க அந்த மூணு டான்ஸ்மே வந்து ஜார்கண்டுடன் தொடர்புடைய டான்ஸ் ஃபார்ம், ஒரே ஒரு டான்ஸ் ஃபார்ம் மட்டும் ஜார்கண்டுடன் தொடர்புடைய டான்ஸ் இல்ல. அது எது அப்படின்னா, இந்த லபானி அப்படிங்கிற அந்த டான்ஸ் ஃபார்ம் தான் வந்து ஜார்கண்டுடன் தொடர்புடைய டான்ஸ் ஃபார்ம் இல்ல. ஓகேவா? சோ இதை பத்தி சில நியூஸ் பார்க்கலாமா? இந்த லவானிங்கிறது வந்து இந்தியாவில பழம் பெரும் கிராமிய இசை பாடல் கலையா கருதப்படுவதுதான் இந்த லவானி அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கிராமிய இசைப்பாடல் கலை, இசைப்பாடல் கலை தான் வந்து இந்த லவானி அப்படிங்கிறது. இது வந்து எங்கெங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, மத்திய பிரதேஷ் அண்ட் கர்நாடகா இதை கொண்டாடுறாங்க. வேற எங்கெல்லாம் அப்படின்னா மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. ஓகேவா? சோ ஆப்ஷன்ல இருக்கிற இந்த ஜுமர், மர்த்தனா ஜுமர் அப்படின்ற இந்த மர்த்தனா ஜுமர், அதாவது ஜுமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இந்திய ஃபோக் டான்ஸா, ஒரு இந்திய ஃபோக் டான்ஸா இந்த ஜுமர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. சோ இந்த மர்தனா ஜுமர் வந்து எந்தெந்த பகுதிகளில் கொண்டாடப்படுது அப்படின்னா, குறிப்பா வந்து ஜார்க்கண்ட்ல, அதுக்கப்புறம் ஒடிசா, அசாம், சண்டிகர், வெஸ்ட் பெங்கால், அது மட்டும் இல்லாம பீகார். சோ இந்த மாநிலங்கள்ல எல்லாத்துலயுமே ஆடப்படுற ஒரு டான்ஸ் ஃபார்ம் தான் இந்த மர்தனா ஜுமர் அப்படிங்கிற இந்த டான்ஸ் ஃபார்ம். ஓகேவா? சோ இது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட்ல இன்னொரு டான்ஸ் ஃபார்ம் ரொம்ப ஃபேமஸான டான்ஸ் ஃபார்ம் இருக்கு, அது என்னன்னா பைகா. சோ இந்த பைகா டான்ஸ் ஃபார்ம் வந்து தெற்கு ஒடிசா பகுதிகளிலயும் இந்த டான்ஸ் ஃபார்ம் ஆடுவாங்க, ஜார்க்கண்ட்லயுமே இந்த டான்ஸ் ஃபார்ம் ஆடுவாங்க. ஓகேவா? சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 20th க்வெஸ்சன், விச் அமாங் த ஃபாலோயிங் இந்தியன் கிளாசிக்கல் டான்சர் ஹாஸ் பீன் அவார்டட் சங்கீத் நாடக அகாடமி ஃபெலோ. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்வரும் இந்திய பாரம்பரிய நடன கலைஞருக்கு வந்து சங்கீத நாடக அகாடமி ஃபெலோ அப்படிங்கிற அந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த சங்கீத நாடக அகாடமி ஃபெலோ அப்படிங்கிறது அகாடமி ரத்னா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்படிப்பட்ட அந்த விருது வந்து பின்வரும் எந்த பாரம்பரிய அந்த நடன கலைஞருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சோனல் மன்சிங். இதை பத்தி நம்ம நிறைய பார்த்திருப்போம். சோனல் மன்சிங் அப்படிங்கிற இந்திய பாரம்பரிய நடன கலைஞருக்கு தான் வந்து
சங்கீத நாடக அகாடமி ஃபெலோ அப்படி, அதாவது அகாடமி ரத்னா அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து கொடுக்கப்படுது. ஓகேவா? இந்த சோனல் மன்சிங் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பரதநாட்டியம் பிளஸ் இந்த ஒடிசி கிளாசிக்கல் டான்ஸ்ஃபார்ம்ல ஃபேமஸான டான்சர்ஸ் தான் இந்த சோனல் மன்சிங் அப்படிங்கிறவரு. ஆக்சுவலா வந்து இவர் வந்து பத்ம பூஷன் விருது வந்து 1992 பத்ம பூஷன் வாங்கியிருப்பாரு. ஓகேவா? பத்ம விபூஷன் வந்து 2003 வாங்கியிருப்பாரு. பத்ம விபூஷன் வந்து 2003 வாங்கியிருப்பாரு. ஓகேவா? சோ இந்த நாடக அகாடமி விருது, அதாவது இந்த சங்கீத் நாடக அகாடமி விருது பத்தி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கீங்க. இந்த சங்கீத் நாடக அகாடமி விருது வந்து இசை அப்புறம் டான்ஸ் அத நடனம் நாடகம் இந்த துறைகளுக்கு மட்டும் கொடுக்கின்ற ஒரு உயர்ந்த அங்கீகாரம், மிக உயர்ந்த இந்திய அங்கீகாரம் இது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எந்தெந்த துறைக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இசை, இவ மியூசிக், டான்ஸ் அண்ட் டிராமா, நடனம், நாடகம். சோ இந்த கலைத்துறைகளுக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்ற ஒரு மிக உயர்ந்த இந்திய அங்கீகாரம் தான் இந்த சங்கீத நாடக அகாடமி விருது அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்ப ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 1952 தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த சங்கீத் நாடக அகாடமி விருது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா நியூ டெல்லியில நடந்திருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்ல இந்த இசையில வந்து எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 11 பேரு இசை பிரிவுல வந்து இந்த சங்கீத் நாடக அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. சோ டிராமால வந்து 9 பேர், டிராமால 9 பேரு, நடனம் டான்ஸ் ஃபார்ம்ல வந்து 9 பேரு. ஓகேவா? சோ இசையில 11 பேரு, நடனத்துக்கு 9 பேரு, நாடகத்துக்கு 9 பேர்னு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த பாட்டுக்கான 3 கொஸ்டின் என்ன அப்படின்னா, சோ இந்த பாட்டுக்கான 3 கொஸ்டின் வந்து சிப்பாய் கழகம். ஓகேவா? சிப்பாய் கழகம் எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சோ எந்த வருஷம் வந்து இந்தியாவில வந்து ரயில் போக்குவரத்து, இந்தியாவில ரயில் போக்குவரத்து எந்த வருஷம் தொடங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சோ 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, வங்காள பிரிவு எந்த வருஷம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வங்காள பிரிவு, வங்க பிரிவு எந்த வருஷம் நடந்திருக்குன்னு சொல்லுங்க. சிப்பாய் கழகம் எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரயில் அந்த சேவை அமைப்பு வந்து இந்தியாவில எந்த வருஷம் தொடங்குனுச்சுன்னு சொல்லுங்க. வங்க பிரிவு எந்த வருஷம் சொல்லுங்க. இதெல்லாம் இயர்ஸ். ஓகேவா? சோ வழக்கம் போல A1, A2, A3 சொல்லி பின் கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீடியோல நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சூப்பர். சோ இந்த வீடியோக்கும் வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். சோ மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.